ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, தெலுங்கில் லிங்காவிற்கு நஷ்டம். இந்திய திரையுலகமே பெரிதும் எதிர்பார்த்த லிங்கா திரைப்படம் கடந்த வாரம் வெளிவந்து உலகம் முழுவதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கிடையில் இத்திரைப்படம் 100 கோடி ரூபாயையும் வசூல் செய்துள்ளதாக ஒருபுறம் தகவல் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட பட நிறுவனம் அதை பற்றி அறிவிக்கும் வரை அது மாதிரி பல தகவல்கள் உலாவிக் கொண்டிருந்ததாகவும், இதனிடையே தெலுங்கில் சுமார் 30 கோடி ரூபாய் அளவிற்கு விற்கப்பட்டதாக சொல்லப்படும் லிங்கா படத்திற்கு அங்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கு ரசிகர்களும் படத்தை மிகவும் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அவர்களுக்கு பிடித்த மாதிரி படம் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் 3 நாட்களில் சுமார் 10 கோடி ரூபாய் வசூலானாலும் நேற்று முதல் படத்தின் வசூல் அப்படியே குறைந்து விட்டதாக சொல்கிறார்கள். படம் வியாபாரம் செய்யப்பட்ட அளவிற்கு வசூலாக வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது ஓடினால்தான் அந்த தொகையை வசூல் செய்ய முடியும் என்கிறார்கள். எந்திரன் படத்தின் வசூலை கருத்தில் கொண்டுதான் லிங்கா படத்திற்கான வியாபாரமும் நடைபெற்றதாம். ஆனால் அந்த படம் போல் லிங்கா படம் இல்லையாம். அந்த படம் போல் லிங்கா படம் இல்லாமல் ஒரு சாதாரண படமாகவே இருப்பதாக தெலுங்கு திரையுலகினர் தெரிவிக்கின்றார்கள். அதிலும் தெலுங்கு மீடியாக்களின் நெகட்டிவான விமர்சனங்களும் படத்தை பதம் பார்த்து விட்டது. மொத்தத்தில் சுமார் 15 கோடி வரை படத்திற்கு நஷ்டம் வர வாய்ப்புள்ளதாக டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழில் இருந்து வெளியாகும் டப்பிங் படங்களுக்கு மவுசு குறைந்து வருவதை அவர்களும் மௌனமாக ரசித்து வருகிறார்கள். இதுவரை நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.